நாட்டு நண்டு வியாபாரத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு லாபம் பார்க்கின்றனர் வேலூரைச் சேர்ந்த இளைஞர்கள். மருத்துவ குணம் இருப்பதால் நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் கூறுகின்றனர். அந்தி சாயும் நேரத்தில் தொடங்குகிறது இவர்களது வணிக பயணம். சூரியன் உதிக்கும் நேரத்தில் நிறைவடைகிறது. ஆறு, வயல், நாட்டு நண்டுகளை பிடித்து விற்று உதிரி வருவாய்தான் ஈட்டி வருகிறார்கள் மேல் அரசம்பட்ட பகுதியைச் சேர்ந்த தங்கவேல், திலீப்குமார் சகோதரர்கள். உத்தரகாவேரி ஆறு பகுதியில் நண்டு பிடிக்கிறார்கள் இவர்கள். தலையில் கட்டிக்கொள்ளும் பேட்டரி லைட்டுகள், பக்கெட், கோணிப்பையை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் புறப்படும் இவர்கள். சென்றடையும் இடம் உத்தரகாவேரி ஆறு. அங்கு ஆற்றங்கரையோரத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு சலசலத்து ஓடும் ஆற்று நீரில் நண்டு வேட்டைக்கு தயாராகுகின்றனர். ஆளுக்கு ஒரு திசையில் செல்லும் சகோதரர்கள் கரையோரம் செடி புதர் பாறைகளில் இருக்கும் நண்டுகளை மிக லாபகமாக பிடித்து பக்கெட்டில் போட்டுக் கொள்கின்றனர். நண்டுகளை பிடிக்க முழங்கால் தொடங்கி மார்பளவு தண்ணீர் வரை இவர்கள் இறங்க வேண்டியிருக்கிறது. விற்பனை அப்போ இல்லை இல்லை விரும்பி வாங்குவாங்க. விற்பனை அதெல்லாம் சொல்ல முடியாது, சல்லுன்னு ஓயிடும். இந்த நெண்டு விரும்பி நெண்டு வாங்க, கடல் நண்டுவோம் நெண்டு, நாட்டு நெண்டு விரும்பி வாங்குவாங்க. என்ன காரணத்துக்கு வாங்குறேன்னா, இது நெண்டு நாட்டு நெண்டு சாப்பிட்றதுனால இது இது வந்து எல்லாத்துக்கும் உறவுது. எல்லாத்துக்கும் நம்ம 1000 ரூபாய் ஆஸ்பத்திரி போகிறோம்னா, இது ஒரே 200 ரூபாய் நெண்டு போயிட்டு டக்குன்னு இந்த இரும்புல் சளி காய்ச்சல் எல்லாத்தையும் தலைநோக்கிலும் எல்லாமே நல்லாயிடும். வாங்கி சாப்பிட்டாங்க, விரும்பி நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க. நம்மகிட்ட பாம்பு பாறை என்று சில சவால்கள் இருந்தாலும் பிடிக்கப்படும் நண்டுகளை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதால் மகிழ்ச்சி என்கிறார் திலீப்குமார். விக்கிரத்துல எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணா, மக்களுக்கு நல்லா வாங்குறாங்கண்ணா. பிடிக்கிறது ஒரு நாளைக்கு 40 கிலோ பிடிப்போம், ஒரு நாளைக்கு 30 கிலோ பிடிப்போம், ஒரு நாளைக்கு 50 கிலோ கூட பிடிப்போம் நண்டு. ஆனா வித்துரும், மக்களுக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. மருத்துவ குணம் இருப்பதால் நாட்டு நண்டுகளை விரும்புவதாக கூறுகின்றனர் வாடிக்கையாளர்கள். இரும்பல், தலைவலி இதெல்லாம் வந்து நாட்டு நண்டுல வந்து வெகு விரைவா சாப்பிடறவங்களுக்கு அது வந்து போயிடும், சளியெல்லாம் போயிடும். கடல் நண்டுக்கும் நாட்டு நண்டுக்கும் கம்பேர் பண்ணா டேஸ்டுக்கு கடல் நண்டும் நாட்டு நண்டு வந்து மருத்துவ குணத்துக்கும் பயன்படுத்தலாம். இதுதான் என்னுடைய கருத்துங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது, சளி பிடிக்காது, மண்டை தலைவலி எல்லாம் வராது. அப்படியாப்பட்ட விஷயம் எல்லாம் இந்த நண்டு சாரத்துல அடங்கி இருக்குது. இஞ்சி பூண்டு இது மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இடிச்சு அதுல மிளகு ரசம் வச்சு கொடுப்பாங்க. அந்த காலத்துல பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப விஷயம், நல்லா நம்மளுக்கு தேவையான விஷயம். இரவு முழுவதும் கிடைத்த ஆற்று நண்டுகளை மூட்டைகளில் கட்டிக்கொண்டு வேலூர் மீன் மார்க்கெட் சென்றடைகின்றனர். அங்கு சாலையில் கடை போட்டு கூவி கூவி நண்டு விற்பனையை தொடங்குகிறார்கள். கிலோ 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குமாருடன் செய்தியாளர் சா குமரவில்.